வெல்கம் டு மல்டி டேனல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கட்லெட் வந்து மட்டன் கட்லெட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை கிலோ கிட்ட உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கறி வந்து ஒரு 100 கிராம் கிட்ட தான் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாத கறியா எடுத்துக்கோங்க, ஆட்டுக்கறி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குக்கர் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு கறி எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சாலும் சரிதான், அப்படி இல்லைனா நீங்கள் தனித்தனியாக கூட வேக வச்சுக்கலாம். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, சில பேர் வந்து அந்த சத்து போயிடும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்க அந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சுட்டு கூட அந்த மட்டனை வந்து நீங்கள் தனியாக வேக வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் நம்ம பிரெட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து எதுக்கு இது செய்கிறேன்னா, பிரெட் கிராம் செய்கிறதுக்கு தான். உங்ககிட்ட இது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ நான் வறுத்துக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாதான் நமக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து பொற இருக்கு இல்லையா, அதுவோ இல்ல ரஸ்கோ கூட நீங்க வந்து மிக்சியில அடிச்சு நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரெட் கிராம்ஸ்க்கு பதில். ஸோ இப்ப பாருங்க, நான் வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு, கறி எல்லாமே. இப்ப நான் வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுறேன். இப்ப நான் ஒரு கனமான பாத்திரம் வந்து வச்சிடறேன், வச்சுட்டு ஆயில் விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பொடி பொடியாக நறுக்கின வந்து வெங்காயத்தை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அப்புறம் நான் இந்த கறி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு மிக்சிங் ஆகும், கரெக்டாக இருக்கும். அரைச்சி அதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், அப்போ தான் நமக்கு அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை விட அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை விட குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் பெருசாக தான் நான் நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள், கரம் மசாலா 2 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதிகமாக வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ அது மட்டும் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாம் 1 ஸ்பூன் எடுத்தாலே போதுமானது. இப்போ நம்ம கறி வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா. இப்போ பாருங்க, நான் உப்பு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் நான் போட்டுறேன். இப்போ வந்து நான் லெமன் கொஞ்சம் வந்து நான் விட்டுறேன், பிழிஞ்சு விட்டுறேன். நல்லா 1 லெமன் கிட்ட நல்லா முழுசாவே பிழிஞ்சிருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துருக்கணும், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரணும். அப்போதான் நமக்கு இந்த மாதிரி கட்லெட் பண்ணும் போது நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி வடை மாதிரி தட்டுறோம் இல்லையா, அது நமக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி எல்லாமே அழகாக ஷேப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எக்கில் வந்து இது நான் டிப் பண்ணிக்கிறேன். நம்ம முட்டை இருக்கு இல்லையா, அதை நான் அடிச்சுட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிரெட் கிராம்ஸில் வந்து நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். பிரெட் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு செய்ய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸி தான், பிரெட்டை நீங்கள் அரைச்சாலே போதும். அரைச்சிட்டு லைட்டாக நீங்கள் கனமான பாத்திரத்தில் வறுத்தாலே போதும், நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணுங்கள், நான் டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான சுவையான நமக்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் மட்டன் கட்லெட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஸோடு சேர்த்து சாப்பிடும் போது. கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.